ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது ரெண்டு இல்லைன்னா மூணு பேர் அதுக்கு மேலேயோ சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் மட்டும் கவனிச்சாங்கன்னா அதை சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் மினிமம் 2 மேக்ஸிமம் 10 வரையும் இருக்கலாம். இதே இது நான் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 20 வரையும் இருக்கலாம். ஸோ இதை தான் வந்து மெயின் ஃபீச்சர்ஸாக நம்ம சொல்கிறோம். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் இன்னொரு மெயின் ரீசன் என்ன சொல்கிறோம்னா ஷேர் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது இந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை பிரிச்சுக்குவாங்க. எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க போட்ட முதல், தட் இஸ் கேபிட்டல் மூலமாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh, 2 lakh, 3 lakh அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா 1:2:3 ரேஞ்சில் பிரிச்சுக்குவாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்னர்ஸும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதில் எனி ஒன் ஆக்டிவாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் எல்லாருமே ஆக்டிவாக இருக்கலாம். இது வந்து அவங்களுடைய அக்ரிமெண்ட் பேஸில் இருக்கும். அண்ட் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா லாஃபுல்லாக தான் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் லைபிலிட்டி, அன்லிமிட்டட் லைபிலிட்டி தான் மெயின் பாயிண்ட் அவங்களுக்கு. அவங்களுடைய பர்சனல் அசட்டையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். லைபிலிட்டி அதாவது கடன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பர்சனல் அவங்களுடைய அசட்டையும் நம்ம வந்து டச் பண்ணுற நிலமும் வந்துடும். ஸோ இதான் வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸோடைய மெயின் திங். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இப்போ இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா என்ன, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னா என்னன்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் ரெண்டாக இருக்குது, தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். ரெண்டு டிவிஷனாக பிரிச்சுக்கிறாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வெறும் கேபிட்டல் மட்டும்தான் என்ட்ரி போடணும். இதை தவிர்த்து வேறு எந்த என்ட்ரிஸும் உள்ளே வரக்கூடாது. அதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட். அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தால் அடிஷ்னல் கேபிட்டல் காமிப்பீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கரண்ட் அக்கௌண்ட்டில் பொறுத்தளவில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு பார்க்க போகிறோம். இதில் மெயினாக பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதாவது நம்ம போட்ட முதல்ல ஒரு வட்டி. இந்த வட்டி என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வட்டி போட்டிருக்கோம் அப்படின்றது இது பிஸ்னஸை பொறுத்தளவில் ஒரு செலவு. ஆனால் கேபிட்டல் அதாவது அந்த ஓனர்ஸை பொறுத்தளவில் அவங்களுடைய கேபிட்டலோடு அது ஆட் ஆயிரும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு என்ன சேலரி, ஒய்க்கு என்ன சேலரி, அதுவும் கேபிட்டலோடு சேர்த்துடுறாங்க. கமிஷன், எக்ஸுக்கு என்ன கமிஷன் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு என்ன கமிஷன் கொடுத்துருக்காங்கன்றதையும் போட்டிருக்காங்க. அடுத்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், எந்த பேஸிஸில் அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுருக்காங்கன்றதை போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ட்ராயிங்ஸ், எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்காங்களோ இந்த சைட் டெபிட் சைடில் காமிச்சிருக்காங்க. இதே இது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அதில் வட்டி, இது அவங்கள பொறுத்தளவில் பிஸ்னஸை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து அது இன்கம். ஸோ அதனால தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா, இப்போ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி ரெண்டையும் சேர்த்து காமிக்கிறது தான் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இந்த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே அக்கௌண்ட்குள்ளே போட்டுறாங்க. அதாவது அவங்களுடைய கேபிட்டல் அண்ட் இந்த அட்ஜஸ்டிங் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், சேல்ரி, ட்ராயிங்ஸ் டெபிட் சைடும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இந்த சைடும் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரே அக்கௌண்ட்டில் கொண்டு வர்றது தான் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அதாவது ஃபிக்ஸட்னா ஒரே மாதிரி இருக்கும், ஃப்ளக்சுவேட்னா வேரி ஆகிட்டே இருக்குன்றது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேபிட்டல் மெத்தட் நீங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக கேபிட்டல் அக்கௌண்ட்டை என்ட்ரி போட முடியும். இப்போ அடுத்ததான் நம்ம இந்த இதில் மூணாவது விஷயமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இது ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் அண்ட் லாஸோடைய எக்ஸ்டென்ஷன் அக்கௌண்ட். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதை இந்த பக்கம் கிரெடிட் சைடில் எழுதணும். ஒருவேளை லாஸாக இருந்ததுன்னா டெபிட் சைடில் எழுதிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய என்னெல்லாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு பார்ட்னர் வருதோ அது எல்லாத்தையும் இங்கே உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அங்கே நம்ம என்ன காமிச்சோம், கேபிட்டலோடு ஆட் ஆகிற மாதிரி காமிச்சோம். இங்கே வந்து இதை எக்ஸ்பென்சஸாக காமிக்கிறோம், அதனால் டெபிட் சைட் வரும். இப்போ இதே இது பார்ட்னர் சேலரி, பிஸ்னஸை பொறுத்தளவில் செலவு, அதனால் அதுவும் டெபிட் சைட் தான் வரும். அடுத்த பார்ட்னர்ஸுடைய கமிஷன், அதுவும் பிஸ்னஸில் செலவு, டெபிட் சைட் வரும். அண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்,
இந்த சைட் கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அது நமக்கு வட்டி. ஏன்னா அவங்க எடுப்பு எடுக்கும்போது அதில் நம்ம வட்டி போடுறோம்னா அது பிஸ்னஸை பொறுத்தளவில் இன்கம், அதனால் கிரெடிட் சைட் காமிக்கிறோம். நெட் லாஸாக இருந்தால் கிரெடிட் சைடில் கேரி ஓவர் பண்ணுறோம். நெட் ப்ராஃபிட்டாக இருந்தால் இந்த சைடு டெபிட் சைடில் அது கேரி ஓவர், அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு என்ட்ரி காமிக்கிறோம். இவ்வளவு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூம்மா.